வணக்க நண்பர்களே, 10ஆம் வகுப்பு இயல் 1ல் சில கேள்விகளை பார்க்குறோம். திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 குறிஞ்சி மலர் எழுதியவர் நா பார்த்தசாரதி. ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகம் என்று கூறியவர் தண்டி. எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் எவ்வாறு அழைக்கிறோம்? இணை ஒப்பு. மழையும் புயலும் என்ற நூலினை எழுதியவர் வ ராமசாமி. சொல்லுனா போலவும் கேற்குனா போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். கூறியவர் தொல்காப்பியர். எந்த இயலில்னு கேட்டால் செய்யுளியல்னு அர்த்தம். அதே மாதிரி ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதை பார், அந்த அரசுக்கு இஃது உண்டா என்று பாடியவர் தமிழ் தென்றல் திருவி கா. அதே மாதிரி சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய வேண்டும் என்று நாட்டுப்பற்று என்ற கட்டுரை தொகுப்பில் கூறியவர் மு வரதராசன். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்தவையர்கள் ஒரு பக்கம் என்று கூறியவர் ப ஜீவானந்தம். எழில் முதல்வன் எழுதிய நூல் புதிய உரைநடை. அதாவது எழில் முதல்வனுடைய பெயர் மா ராமலிங்கம். இந்த நூலுக்கு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். கலப்பில்லாத பொய், இது என்னன்னு கேட்டால் சொல் முரண்னு பேர். சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும், இது எந்த நூல்னு கேட்டால் சிலப்பதிகாரம். இதில் சிறுமலை அப்படிங்கிறத சொல்ல மட்டும் கொடுத்து எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் அது திண்டுக்கல்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர் பேர் தான் சிறுமலை அப்படிங்கிறது. அதே போலவே பார்த்திங்கன்னா உயிரில்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உயிர் இல்லாத பொருள்களை உணர்வு உடையன போலவும் சொல்வது என்னென்னு கேட்டால் அதுக்கு பேர் இலக்கணை அப்படின்னு சொல்லுவாங்க. கவிஞர் எழுதிய நூல் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிறது. சந்த கவிமணி அப்படின்னு யாரை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தமிழ் அழகனார் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சண்முக சுந்தரம். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறோம். மொழி ஞாயிறு அப்படின்னு சொன்னால் தேவநேய பாவாணரை சொல்லலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராகவும் இருந்தார். உலகத்தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராகவும் இருந்தார். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் எதுன்னு கேட்டால் லிஸ்பன். அங்கே 1554 முதன் முதலாக எழுதிய நூல் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதாவது கார்டிலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, குட்டி அப்படின்னா விழாவின் இளநிலைன்னு பேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மடலி அப்படின்னா பனையின் இளநிலைன்னு பேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூம்பிஞ்சு பூவோடு கூடிய இளம்பிஞ்சு. அதே மாதிரி கச்சல் அப்படின்னா வாழை பிஞ்சு. அல்லிக்காயினா தேரை அமர்ந்தினால் கெட்ட தேங்காயின்னு பேர். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா, அது தமிழ் மொழிக்காக என்ற செய்தியை கூறியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பன்மொழி புலவர் க அப்பாதுரை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி திருவள்ளுவர் தவச்சாலை, பாவாணர் நூலகம், அப்புறம் விழிகளை இழக்க நேரிட்ட விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் திரு இரா இளங்குமரனார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா திருவி காக்கு இருக்குது. அதே போல் தனக்கும் இருக்குன்னு சொல்லி இளங்குமரனார் சொல்கிறார். அரும்பு பூவின் தோற்ற நிலை, செம்மல் பூ வாடின நிலை, வீ மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. பாவலேறு பிரிஞ்சித்தனார் பார்த்திங்கன்னா அந்த கனிச்சாறு அப்படிங்கிற எழுதியிருப்பார். உங்களுக்கு தெரியும் தென்மொழி தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதழ் அவர் நடத்தியது. பாவிய கொத்து நூறாசிரியம் என்சுவை 80 மகப்புக வஞ்சி பள்ளி பறவைகள் இதெல்லாம் இவர் எழுதிய நூல். நல்லா கவனிக்கணும், ஏன்னா ஏதோ ஒரு நூலை மாற்றி கொடுத்து கேள்வி கேட்பாங்க. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றவர் க சச்சிதானந்தன்.